பேரவைத் தலைவர் அவர்களே, வட்டி சேதத்தை பற்றி குறிப்பிட்டாங்க. உங்களுடைய மாண்புக்கு நாடாளுமன்ற அங்கே தான் நான் வந்திருக்கிறாங்க, குரல் கொடுங்க. அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இங்கே பேசுறது இங்கே பேசலாம், அங்கே பேசுறது அங்கே பேசலாம், அதுதான் நடக்கும். இங்கே பேசுற பிரயோஜனம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் எடுத்து சொன்னீங்களா, விவசாயிகள் பாதிக்கப்படுகிற துன்பத்தை எடுத்து சொன்னீங்களா, வட்டி குறைக்கணும் அங்கே சொன்னீங்களா, அது நிறைவேறும். இங்கே சொல்ல நாங்கள் என்ன, நாங்கள் தான் கேட்க முடியும், அதை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற வேண்டியது நாடாளுமன்றம். மக்கள் பேரவைத்தலைவர்களே, அண்ணன் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. இதை தான் நான் தொடர்ந்து அவையில் சொல்கிறேன். மத்திய அரசில் அங்கே வைத்தது நீங்கள் தானே. நீட்டுன்ற தேர்வை, அதாவது நீட் தேர்வில் தொடர்ந்து இப்போ மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கே அந்த 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 உரிமையே உங்களுக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு நீங்கள் அங்கே கூட்டணி அரசில் இருந்த பொழுது தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டது. அப்போ தான் காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. அப்போ நீங்கள் தட்டி கேட்கல. அதை தான் நான் பலமுறை இந்த அவையில் சொல்லிக்கிறேன். தும்ப விட்டு வாழை பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்போ தும்ப விட்டுட்டு இப்போ நீங்கள் வாழை பிடிக்கிறீங்க. மத்திய அரசு கொண்டு வந்தப்போ அப்பவும் நீங்கள் தட்டி கேட்கல. ஏன், இன்றைக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் போராட்டத்திற்கு காரணம் நீங்கள் தான். மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அப்பவும் நீங்கள் தட்டி கேட்கல. மத்திய அரசு நீங்கள் சொல்கிற அமைதியாக இருக்கீங்க. தேசிய சட்ட மருத்துவ மசோதா, அதாவது என்எம்சி பில்லு, என்எம்சி பில்லில் நீட் இன்னைக்கு ஒரு அங்கம். கடந்த ஆண்டு என்எம்சி பில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்தப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மிக வலுவான எதிர்ப்பை பாராளுமன்றத்தில் தெரிவித்தது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அதனால் கொள்கை ரீதியாக திட்டங்களுடைய அடிப்படையில், ஷரத்துகளுடைய அடிப்படையில் மத்திய அரசை பல்வேறு கருத்துக்களில் மாநில அரசு, முதலமைச்சருடைய அரசு வலுவான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் ஓங்கி அழுத்தமாக எடுத்து வைக்கிறோம். ஏன், நாடாளுமன்றத்தையே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கிய வரலாறுலாம் நாடறிந்தது. அதனால் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு அமைதின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் களங்கம் கற்பிக்க வேண்டாம். எல்லா களங்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறது என்பதை நான் பேரவை துணைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன்.